ஒரு 15 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் ஆனா
சரியா சோ என்ன பண்ணி இது வந்து இந்த பாயிண்ட்க்கு முன்னாடி ஹோல் நம்பரா போயிடுச்சு அப்ப வந்து நாம அதை எடுத்துக்க மாட்டோம் அதை விட்டுட்டோம் ரைட்டா பட் ஆனா இங்க பாயிண்ட்க்கு இந்த பக்கம் வந்துச்சு அதனால என்ன பண்றோம்னா ஜீரோ சேர்த்துக்கோம் பை எப்பயும் போல தான் அதே ப்ரோசிஜர் தான் 534 ரைட் எந்த நம்பர்ல பார் ரேட் பண்ணிரணும் அந்த நம்பரை இதில இருந்து கழிச்சிரணும் கழிச்சி என்ன கிடைக்கும் 49255 இது எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுதுனா சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க சரியா जीरोना क्वेश्चन ரைட்டா ஈக்குவல் இந்த பக்கம் இருக்குல்ல அத நம்ம செஞ்சு வச்சுக்கோம் ரைட் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் என்ன கொடுத்திருக்காங்களோ அத சால்வ் பண்ணுங்க ரைட்டா பிராக்கெட் என்ன கொடுத்திருக்காங்க 8 டிவைடட் 2 8 டிவைடட் 2 நமக்கு என்ன கிடைக்கும் 4 நமக்கு தெரியும் இல்லையா சோ இப்போ இதுக்கு என்ன கிடைக்கும் 4 ரைட்டா இத வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் செய்ய கூடாது நம்ம நம்மளோட கரெக்ட்டா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவர் கரெக்ட்டா இருந்துச்சுனா ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப்ல அழகா ஆன்சர் கொண்டு வரலாம் சரியா கவனமா மட்டும் செய்யணும் சிம்பிளிஃபிகேஷன் செய்யும்போது கரெக்ட்டா அந்த கவனத்தை செதறாம செஞ்சீங்கனா ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம் சரியா சோ அப்ப 4 44
இது 8th புக்ல இந்த மாடல்ல நிறைய சம் இருக்கு சாப்டர் என்னன்னு எனக்கு தெரியல 8th ஸ்கூல் புக்ல இதே மாடல்ல நிறைய சம் இருக்கும் ஃபர்ஸ்ட் டம்ல இருக்கலாம் நினைக்கிறேன் மேபி இப்போ ஹோல் டம் போட்டா எல்லாமே நீங்க 8th புக் வாங்கி பாத்தீங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப் பண்ணி பாருங்க இந்த மாடல்ல நிறைய சம் இருக்கு பார் கோட் வச்சலாம் இருக்கும் சோ இதுக்கு மேலே ஒரு பார் கோட் கொடுத்துருவாங்க அதனால ஒண்ணுமே இல்ல அத ஃபர்ஸ்ட் செய்யணும்னு இருக்கும் எதுக்கு மேல பார் கோட் கொடுத்துருவானோ அதுக்கு அத முதல்ல செஞ்சு கொடுத்துருவாங்க சோ இது வந்து 8th ஓல்ட் புக்ல இருக்கக்கூடிய அப்படியே புக் எக்ஸாம்பிள் சம் ரைட் அப்படியே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்டிருக்காங்க அதனால சிம்பிளிஃபிகேஷன்ல மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் வந்து நீங்க ஸ்கூல் புக் கொடுங்க ரைட் ஸ்கூல் புக்க முடிச்சு வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வெளிய படிக்கிறத வெளிய சம் போறத பாத்துங்க சரியா சரியாச்சா சோ இப்போ இது வந்து நம்ம என்ன சொல்றோம் இது நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்கும் ஓகே மேக்ஸிமம் தெரிஞ்சிரும் இப்போ அந்த எல்லாமே பேஸ் வந்து சேம் ஆ இருந்துச்சு அப்படி சொல்லி சொல்வாங்க ரைட்டா a பவர் m into a பவர் n அதாவது என்ன பேஸ் ரெண்டும் சேம் ஆ இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களே பவர் ரெண்டும் ஆட் பண்ணிக்கணும் எழுதிக்கோங்க a பவர் m + n அதே மாதிரி a பவர் m டிவைடட் a பவர் n இருந்துச்சுனா a பவர் m - n அப்படிங்கறது சரியா அதே மாதிரி a பவர் m into a பவர் n அப்படினா a பவர் m n அப்படிங்கறது அதாவது என்னன்னா இப்ப பவர்ல வேல்யூ வந்து மைனஸ்ல இருக்குன்னு வெச்சுக்கோங்களே இத பிளஸ் ஆக்குறதுக்கு இந்த இருக்குலையா இந்த 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 ஃபிராக்ஷன வந்து தலையில எழுதிரோம்னா அது பிளஸ் ஆ மாறிடும் ரைட்டா சோ அப்ப v / a எழுதும் போது என்ன ஆகும் அப்படினோம்னா பிளஸ் வர m என்ன மாறிடும் ரைட்டா அதே மாதிரி a பவர் m இன்டு டிவைடட் a பவர் - n ன்னு இருக்கு சோ அப்ப இது மைனஸ் மாறும்னா a பவர் m இன்டு a பவர் n ன்னு மாறும் ரைட்டா சோ மா டிவைட் ஆகுறது இந்த மாத்திரம் என்ன மாறிடும் அப்படினோம்னா அது என்ன மாறிடும் பிளஸ் ஆகும் ஓகே நமக்கு மேக்ஸிமம் இந்ததுக்குள்ள தான் இந்த சம் ஏ இந்த ஞாபகம் வச்சுங்க இது ஏன்றது வந்து பேஸ் இது வந்து பவர் பேஸ் சேமா இருக்கும்போது அத பண்ண முடியும் ரைட் அதே மாதிரி இப்ப பேஸ் வேற வேற இருக்கு a பவர் m இன்டு b பவர் m ன்றது வந்துச்சுங்க அதாவது என்னன்னா இது ரெண்டும் என்னவா இருக்கு வேறயா இருக்கு பவர் சேமா இருந்தா இது ரெண்டையும் பெருக்கிட்டு ஒரு பவர் போட்டு a பவர் ஈக்குவல் டு a இன்டு b தி ஹோல் m தி ஹோல் பவர் m னு கொடுக்கலாம் ஓகே அதனால மேக்ஸிமம் நமக்கு இந்த இடத்துல தான் நமக்கு இதுல ஃபார்முலா இருக்கும் சம் இருக்கும் ரைட் இதை எழுதிட்டீங்களா ஃபார்முலா அனுப்பிச்சிடு வா சோ சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க டக்குன்னு செய்யணும்னா அத வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும் நம்ம அடிச்சு கொடுக்கிறது இந்த மாதிரி நாம ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படினா என்ன பண்ணோம் ஃபார்முலாவை நம்மளே கிரியேட் பண்ணிட்டோம் சோ x பவர் 4 தான் இருந்துச்சு அத நாம என்ன பண்றோம் a² - b² கொண்டுட்டு வர மாதிரி கொண்டுட்டு வந்து அடிச்சு குடுக்குற மாதிரி சோ எப்பயுமே சிம்பிளிஃபிகேஷன் அடிச்சு குடுக்குறது எல்லாமே நமக்கு தகுந்த மாதிரி நாம மாத்திக்கணும் எதெல்லாம் பண்ணனும் அடிச்சு குடுக்க முடியுமோ அந்தந்த வேலையில அத பண்ணனும் சரியா சோ என்ன பண்ணப் போறேனா இங்க 2 இருக்கு சோ இத என்ன பண்ணோம் என்னால 2 பவரா கன்வர்ட் பண்ண முடியும் கன்வர்ட் பண்ணேனா அந்த a பவர் m இன்டு a பவர் n அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் இல்லையா சோ அப்ப என்ன பண்ணேனா இத நான் கன்வர்ட் பண்றேன் கேப் போ கன்வர்ட் பண்ணும்போது இது எப்படி எழுதுவோம் 2 ஸ்கொயர் எழுதுவோமா சரியா சோ 2 ஸ்கொயர் - 2 இருக்குமா அப்படிதானே மாறுது ரைட்டா பாத்தீங்களா 2 பவர் இது ரெண்டையும் பெருக்கி தான எழுதணும் a பவர் m * n சோ அப்ப ஈக்குவல் டு a பவர் m n அப்படி எழுதுவோலே அந்தது அப்ப இது ரெண்டையும் பெருக்கணும் அப்ப 4 * - 2 - 8 ஓகேயா 3 பவர் - 4 இந்த இங்க என்ன கிடைக்கு அதே மாதிரி நம்ம இத சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம் 2 power minus 4 அப்ப என்ன எழுதுறோம் அப்ப அந்த மைனஸ் இன்டு பிளஸ் என்ன ஆயிடும் மைனஸ் ஆயிடும் அப்ப डायरेक्टली இந்த என்ன போட்டுறோம் நாம மைனஸ் போட்டுடலாமா மைனஸ் ஓகேயா இந்த 3 பவர் மைனஸ் 4 சரியா சோ அப்ப என்ன பண்றோம் ரெண்டு ஒரே சைன் அப்ப என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணி அதே சைன் ரைட்டா கூட்டல பொறுத்த வரைக்கும் ஒரே சைன் ஆச்சுனா
என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணி அதே சைனை போடணும். வேற வேற சைனா இருந்துச்சுன்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பரோட சைன் ஏதோ அதை போடணும். ரைட்டா? ஓகே அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணாம என்ன கிடைக்கும் 2 பவர் மைனஸ் 12 இன்டு 3 பவர் மைனஸ் 4 3 பவர் மைனஸ் 6 2 பவர் மைனஸ் 6 சரியா? ஓகே அது உங்களுக்கு புரியுதா? சோ என்ன பண்ணலாம் இங்க பாருங்க இது a பவர் m டிவைடட் a பவர் n இருக்கா இது ரெண்டு டிவைடல இருக்கா அதே மாதிரி இது ரெண்டு டிவைடல இருக்கா அப்ப என்ன பண்ணலாம் கழிச்சு எழுதலாமா சரி கழிச்சு எழுதும் போது நல்லா கவனிக்கணும் எங்க பெரிய வேல்யூ இருக்கோ அங்க தான் அதை கொண்டு போய் எழுதுறோம் ரைட்டா சோ இங்க என்ன இருக்கு இங்க பெரிய வேல்யூ இருக்கு அப்ப இத கொண்டு போய் இங்க எழுதுறோம் சரியா இங்க பெரிய வேல்யூ இருக்கு அப்ப என்ன பண்ணோம் இத கொண்டு வந்து இங்க எழுதுறோம் அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுங்க எங்க பெரிய வேல்யூ இருக்கு ஏனா பெருசா தான் சின்னதா கழிக்க முடியும் சோ அதனால எங்க பெரிய வேல்யூ இருக்கோ அதை கொண்டு போய் அங்க எழுதுறோம் ரைட் அப்ப எழுதும் போது எப்படி எழுதுவோம் 3 பவர் மைனஸ் 6 மைனஸ் மைனஸ் 4 சரியா அப்ப அதனே கழிச்சு எழுதுவோம் டிவைட்னா கழிச்சு எழுதுவோம் ஓகே அதே மாதிரி 2 பவர் மைனஸ் 12 மைனஸ் மைனஸ் 6 சரியா ரைட் அப்ப கழிச்சு எழுதும் போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் சைன் ஆயிடும்ல அப்ப வேற வேற சைன் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சு எழுதணும்னா மைனஸ் 2 ரைட்டா 3 பவர் மைனஸ் 2 அதே மாதிரி இங்க பிளஸ் 6 ஆயிருமா ஆமாதானே அப்ப வேற வேற சைன் கழிச்சு எழுதணும்னா 12 பவர் 6 சரியா ரைட் சோ அப்ப இங்க மைனஸ் 6 மைனஸ் ஆகும் போது என்ன பண்ணலாம் 2 பவர் மைனஸ் 6 ரைட்டா மைனஸ் ஆனா அதனால என்ன பண்ணலாம் மாத்தி எழுதணும்னா மைனஸ் சைன் போயிடும் ஆமாதானே அப்ப எப்படி எழுதலாம் 2 பவர் 6 3 பவர் 2 சரியா 2 பவர் 6 என்ன வரும் 6 ல என்ன வரும் 2 இன்டு 2 இன்டு
சரியா பிளஸ் ஆ இருக்கும் பட்சத்துல இந்த ஃபார்முலா எப்படி மாறும்
a cube plus b cube equal to a plus b a square minus ab plus b square. இதே பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலாவையும் இந்த ஃபார்முலாவையும் வச்சுக்கோங்க ரைட்டா. இப்ப கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? எப்பயுமே டெசிமல் கழிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கழிக்கணும். பாயிண்ட்க்கு நேரா பாயிண்ட் வந்துடும் சரியா. ஒரு டிஜிட் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும், ரெண்டு மூணு டிஜிட் போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டெசிமல் ஃபிராக்ஷன் மட்டும் எப்பயுமே என்ன பண்ணா அந்த பாயிண்ட வச்சு நடுவில் இருக்க பாயிண்ட்ல இருந்து கிட்ட எழுதணும், அதே மாதிரி பாயிண்ட்ல இருந்து கிட்ட எழுதணும். அப்படி மட்டும் நீங்க பாத்துக்கோ. நிறைய நம்பர் வருது கொஞ்சம் கரெக்டா எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிராக்கெட் போட்டா ஃபர்ஸ்ட்
பண்ணோம் அத ஏ எடுத்துக்கணும் இல்ல பீன் எடுத்துக்கணும் அது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும் இந்த மாடல் நமக்கு அடிக்கடி சம் கேக்குறாங்க சரி அதனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு ஆன்சர் சிம்பிளான சம் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் இதிலே பார்த்தோம் சரி நமக்கு பேஸ் சேமா இருந்துச்சா நாம என்ன ஃபார்முலா அதுல அப்ளை பண்ணலாம் a பவர் m டிவைடட் a பவர் n னா எப்படி பண்ணுவோம் a பவர் m - n இந்த ஃபார்முலாவை நாம கொண்டுட்டு போறோம் சரியா சோ அப்ப நம்ம இங்க பேஸ் நம்மளால சமப்படுத்த முடியுமான்னு பார்க்கலாம் பாக்கலாம் இத வந்து என்ன படுத்துக்கலாம் 10 to the power கன்வர்ட் பண்ணலாம் சரியா 10 to the power எத்தனை 1000 கிடைக்கும் உங்களுக்கு எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை பவர் இங்க எத்தனை ஜீரோ இருக்கு 3 ஜீரோ அப்ப 3 பவர் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப 10 to the power 3 4 power 9 டிவைடட் 10 power 20 சரி இந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணனும் a power m into n equal to a power m n ரெண்டையும் பெருக்கணும் அவ்வளவுதான் சரி அப்ப என்ன எழுதுவோம்
பாருங்க 44 இருக்கு அப்ப கிட்டத்தட்ட வர மாதிரி இருக்கும் 8 5 என்ன கிடைக்கும் 40 40 4 அப்ப என்ன பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்ட் பண்ணி இரண்டாவது பிளஸ் பண்ணிட்டாங்க அப்ப அதே மாதிரி அடுத்து வரதா ட்ரை பண்ணி பாருங்க 15 இன்ட் 3 45 பிளஸ் பிளஸ் 3 45 இன்ட் 1 பிளஸ் 4 சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு 44 வருது நாம கெஸ் பண்ணனும் எல்லாமே நம்ம கெஸ் பண்ணி தான் பண்ணனும் சோ இங்க 8 into 5 நமக்கு 15 தெரியும் சரி அங்க ஒரு 4 தான் இருக்கு அப்ப அதை ஆட் பண்ணோம்னா 44 வந்துரும் சோ இப்ப என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்த இன்ட் பண்ணி இந்த இடத்த பிளஸ் பண்ணிட்டோம் சரியா சோ அதே மாதிரி இந்த இடத்தை பண்ணி பார்க்கலாம் இங்க இன்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 45 இத பிளஸ் பண்ணோம்னா 48 கிடைச்சிருச்சு சோ அதே மாதிரி இதை இன்ட் பண்ணி இங்க பிளஸ் பண்ணனும் சரி இதே இது உங்களுக்கு எப்படி கொடுத்துருவானா எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்துருவான் இப்ப இதுக்கும் 69 கொடுத்துருவோம் சைன் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பான் நாலு ஆப்ஷன்ல இது எதோ எப்படி சைன் மாத்தினா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும்னு கேட்டுருப்பான் சோ அப்புறம் உங்களுக்கு சைனா இந்த இன்ட் பிளஸ் இதை நம்ம எழுதி காப்பிக்கணும் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் சரியா இப்ப மல்டிபிளை பண்ணும்போது என்ன கிடைக்கணும் உங்களுக்கு 24 64 பிளஸ் 5 69 இதுக்கு ஆன்சர் ஒண்ணுதான் மாதிரி வித்தியாசம் வரும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு நீங்க சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் ஒன் போட்டலாம் சரி அதுக்கு ஆன்சர் ஒண்ணுதானா நாம செஞ்சு செய்வோம் ரைட்டா சோ இப்போ இங்க நமக்கு என்ன கேட்டிருக்கா c u a 1 by a யும் கேட்டிருக்கா ரைட்டா நாம முதல்ல இத இதுக்குள்ள போட்டுட்டு வர முடியதான்னு பார்க்கலாம் ரைட்டா இந்த இடத்துல a இருக்கு இந்த இடத்துல c இருக்கு சோ அப்ப இத a வர மாதிரி கொண்டுட்டு வர போறோம் இந்த c வர மாதிரி கொண்டுட்டு வரலாம் சரியா சோ இத எடுத்துக்குவோம் இப்ப a இந்த 1 பிளஸ் இத என்ன பண்ணிரலாம் இந்த பிளஸ் ஈக்குவல் இந்த போர்டு கொண்டுட்டு போயிரலாமா நான் a மட்டும் வச்சிருக்கேன் ஈக்குவலுக்கு அந்த போர்டு அதன கொண்டுட்டு போயிரலாமா அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு -1 இங்க ஆல்ரெடி 1 இருக்கு 1 மைனஸ் சரியா சோ இப்போ எனக்கு என்ன தேவை இது இத நம்ம இப்ப மாத்தி ரெசிப்ரோக்கல ஃபர்ஸ்ட் இத எடுத்து எழுதி வச்சுக்கோம் ரைட் இங்க என்ன இருக்கு எதுமே இல்லனா 1 இருக்குதா அர்த்தம் b ஆ மாத்துறோம் அதனால என்ன பண்ணுவோம் இத b ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் சரி இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு இப்படி சேரா கூட இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ புரிஞ்சு போச்சு இத அப்படி கிராஸ் ஆ பெருக்குனீங்கனா புரிஞ்சு போச்சு ரைட்டா அப்ப 1 into b என்ன கிடைக்கும் b minus 1 by b சரி எனக்கு என்ன தேவை 1 by a தான் தேவை சரி அப்ப நான் 1 by a எழுதினா என்ன பண்ணலாம் அது அப்படியே தலையில எழுத சரியா 1 பை 4 வந்து நம்ம தலையில எழுதுறோம் 1 பை a நாம கண்டுபிடிச்சிருக்கோம் ஏய் டைப் நம்ம அதே மாதிரி இதுல என்ன கண்டுபிடிக்கலாம் c கண்டுபிடிக்கலாமா b plus 1 by c equal to 1 இது நமக்கு இருக்கு ரைட்டா சோ என்ன பண்ணலாம் 1 by c ஏ வச்சுக்கலாம் இந்த b ஏ equal to இந்த ஒரு கொடுப்போம் இங்க என்ன வருது plus b ஆ இருக்கு அங்க போய் என்ன மாறிடும் minus b ஆ மாறும் ரைட்டா எனக்கு c தான் வேணும் அப்ப c நான் தலையில எழுதினா இதே என்ன எழுதணும் இது தலையில எழுதணும்னா மாறிடும் ரைட்டா அப்ப இந்த தலையில எழுதினா கீழ 1 இருக்கதா அர்த்தம் இதன நம்ம மாத்தி இந்த மாதிரி வரும் 1 by 1 minus சரியா புரியதா ரைட்டா அப்ப a நம்ம a 1 by a கண்டுபிடிச்சிட்டோம் c கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டா இப்போ நாம அப்படியே அதல போய் அப்ளை பண்ணலாமா சோ c இருக்குற இடத்துல என்ன பண்ணனும் 1 minus b ரைட்டா பிளஸ் b இருக்குற a 1 by a இருக்குற இடத்துல b by b minus 1 ரைட்டா சோ நமக்கு இங்க டினாமினேட்டர் ரெண்டும் சேமா இருந்தா தான் ஆட் பண்ணவோ லெஸ் பண்ணவோ முடியும் சார் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் இந்த மைனஸ் பிளஸ் வித்தியாசம் தான் ரைட்டா இந்த காமனா மைனஸ் வெளிய எடுத்துறோம்னா இதுவும் கரெக்ட் ஆயிடும் சோ அப்ப என்ன பண்ணா இந்த மாதிரி இருந்துச்சு இது இந்த மாதிரி மாத்துறோம்னா நடுவுல என்ன சைன் இருக்கோ அதை தலையில மாத்தி எழுதுறோம் அப்ப பிளஸ் சைன் இருந்துச்சுனா மைனஸ் சைனை மாத்தி எழுதுறோம்னா அது என்ன ஆயிடும் உங்களுக்கு ஈக்குவலா வந்துரும் சரி அத என்ன சொன்னா இது வந்து பொதுவா மைனஸ் வெளிய எடுக்கும் போது பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸா மாறும் அதனால தான் இப்படி ஷார்ட்டா சொல்றோம் ஓகே 1 by 1 minus b இந்த இடத்துல பிளஸ் ஆ இருக்கிறத மைனஸா மாத்தி எழுதுறோம்னா இத 1 minus b னு எழுதிக்கலாம் அதாவது பிளஸ் இருக்கிறத மைனஸ் ஆகும் மைனஸ் இருக்கிறத பிளஸ் ஆகும் நம்ம எழுதிக்கிறோம் சரியா சோ அப்ப நமக்கு என்ன இருக்கீங்க டினாமினேட்டர் சேம் ஆகும் சோ அப்ப எப்படி கழிப்போம் ரெண்டு டினாமினேட்டர் சேம் ஆகும்னால டினாமினேட்டர் ஒண்ணா எடுத்துக்கோம் 1 மைனஸ் இங்க 1 மைனஸ் எழுதிட்டோமா சோ அப்ப நான் அடிச்சு கொடுத்துறோமா ஏ சும்மா எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியும் செய்ய முடியாத பட்சத்துக்கு இது ஆன்சர் என்ன போடுங்க 1 ன்னு போடுங்க தெரிஞ்சுக்கோங்க 1/5 ஆஃப் தி நம்பர் ஐந்தில் ஒரு பங்கின் மதிப்பு 1/5 of the of a number 5 இல் ஒரு பங்கு மதிப்பு மதிப்புள்ள 5 இல் ஒரு பங்கு மதிப்புள்ள ஒரு எண் இருக்கும் 1/5 of a number exceeds 1/7 of the same by 10 ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் தி எழுதி போமா சொல்லலாம் டிஃபரன்ஸ் ஆஃப் 1/5 of a number
x is 1/7 of m, same by 10. By 10. By 10. 5-il ஒரு பங்கு மதிப்புள்ள ஒரு எண் இருக்கும். அதே எண்ணில் 7-il ஒரு பங்கு மதிப்புள்ள எண் இருக்கும். வித்தியாசம் 10. எனில் அந்த நம்பர். The number is. Then the number is. ஏழில் ஒரு பங்கு மதிப்புள்ள எண் இருக்கும். வித்தியாசம் 10. எனில் அந்த எண் என்ன வித்தியாசம் என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்
கன்வெர்ட் பண்ணலாமா அப்ப 2 பவர் கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 2 பவர் 6 வருமா 2 பவர் 6 னா 64 இங்க என்ன இருக்கு √2 பவர் √2 n இருக்கு இல்லையா சோ இந்த √2 போடுனா என்ன பண்ணனும் இத ஸ்கொயர் பண்ணோம்னா போய் இத ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன பண்ணனும் இதையும் ஸ்கொயர் பண்ணனும் ஆமா தானே சோ இதுக்கு இதுக்கு கேன்சல் ஆயிடும் 2 பவர் n இங்க என்ன கரும் 2 6 into 2 12 அப்ப பேஸ விட்டுருங்க n ஈக்குவல் டு என்னது என்னோட வேல்யூ வந்து 12 நீங்க 6 ஓட நெட் அந்த ரெண்டை ஆட் பண்ணிட்டே இருக்கீங்க மல்டிப்ளை பண்ணுல சனா உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன் இது ஃபார்முலா அப்ரிவேஷன்ல a+a³ + b³ - c³ அப்படிங்கோ இந்த மாதிரி குடுக்கணும் ரைட்டா மூணு நம்பரும் கியூப்ல இருக்கும் ட்ரூவோட எல்லாம் பாத்துட்டு நம்ம செய்ய முடியும் ரைட்டா சோ மூணு நம்பர் எப்படி இருக்கணும் கியூப்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஒரு பிளஸ் சைன் இருக்கணும் ஒரு மைனஸ் சைன் இருக்கணும் எப்படி இருக்கு நல்லா பாத்துக்கோங்க மூணு நம்பருமே கியூப்ல இருக்கணும் ஒரு நம்பர் என்னவா இருக்கணும் பிளஸ்ல இருக்கணும் 1 மைனஸ்ல இருக்கணும் ரைட்டா அப்ப என்ன பண்ணது எப்படி இருக்குன்னா மூணு நம்பர் 1 2
இருபடி சமன்பாடு 3 - 17 ரைட்டா சோ இந்த இடத்துல என்ன இருக்கும்னா ஆல்பா இன்டு பீட்டா இருக்கும் அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கு தொகை தான் அந்த நம்பர் அந்த ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் டம்மா இருக்கும் ஈக்குவேஷன் ஃபாலோ பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா கடைசி நம்பர் எப்படி இருக்கும்னா அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கு தொகை இருக்கும் இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை இருக்கும் இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுல ஓகே ரைட் சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஆல்பாவை இதுன்னு எடுத்துக்கோம் இந்த ஆல்பா வச்சுக்கலாம் ஏன்னு வச்சுக்கோம் ரைட்டா இதை என்ன வச்சுக்குவோம் பின்னு வச்சுக்குவோம் ரைட்டா அப்ப இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கணும் ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும் இங்க வந்து ஆல்பா இன்டு பீட்டா கண்டுபிடி இதை கண்டுபிடிச்சோம்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணிடுவோம் அவ்வளவுதான் ரைட் சோ இத தான் நம்ம செய்ய போறோம் x ஸ்கொயர் பிளஸ் என்ன எடுத்துக்கணும் ஆல்பா பிளஸ் பீட்டா x பிளஸ் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 0 சோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா நடுவுல என்ன இருக்கணும் அந்த ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை இருக்கணும் கடைசியில் என்ன இருக்கணும் அந்த ரெண்டு நம்பரோட மல்டிபிகேஷன் பெருக்கு தொகை இருக்கணும் சரியா இது வந்து என்னன்னு சொல்லுவோம் சம் ஆஃப் இதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல என்ன இருக்கணும் சம் ஆஃப் த நம்பர் இருக்கணும் இங்கே ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் இருக்கணும் ஓகே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த இடத்துல ஆல்பா பீட்டா என்ன பண்ணுவோம் இது ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம் இதை பீட்டான்னு எடுத்துக்கிறோம் அப்போ 3 - √7 x அதே இது எப்படி இருக்கும் 3 + √7 into 3 + √7 equal to 0 சரியா ஓகே ஆ சரி இப்போ என்ன பண்ண போறோம் இது ரெண்டையும் ஆட் பண்ண போறோம் ஆட் பண்றது ஈஸி மைனஸ் பண்றதுனால என்ன பண்ணோம் சைன் உள்ள உள்ள மல்டிப்ளை பண்ணோம் ரைட்டா சோ ஆட் பண்றது அதே சைன் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே அப்ப நமக்கு இங்க 3 3 கூட்டணும் என்ன கிடைக்கும் 6 இந்த பிளஸ் 7 உம் மைனஸ் 7 உம் கேன்சல் ஆயிடும் ரைட்டா அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 6 x ஸ்கொயர் ரைட்டா சோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் இத மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் ரைட்டா எப்பயும் போலதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் 3 இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம் ரைட் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் √7 அதாவது +√7 சைனோட தான் நம்ம எப்பயுமே எடுத்துக்கோம் பிளஸ் ரெண்டு நம்பர் போடும்போது 3 + √7 a - b எடுத்தோம் அப்படின்னா இதோட ஆப்பரேஷன் வந்து a² - b² எழுதுறோம் ரைட் அப்ப a² என்ன எழுதுவோம் 3² - b² √7 சூப்பர் மேம் அவ்வளவுதான் அப்படி நாம கண்டுபிடிச்சுக்க வேண்டியது என்னென்ன ஷார்ட் நம்ம செய்யப்படுமோ அவ்வளவுக்குள்ள நம்ம ஷார்ட் செஞ்சுக்கலாம் ரைட்டா அப்ப இங்க என்ன கிடைக்கும் 9 - 7 ஓகே அப்ப 6x + x² = 0 அப்ப x² + 6x + 2 = 0 ஓகேயா இந்த என்ன பண்ணலாம் இது ஏ பிளஸ் பி இது ஏ மைனஸ் பி நான் இங்கே பிளஸ் போட்டுட்டேன் தெரியாம சரியா அப்போ என்ன கிடைக்கும் இது a² - b² எடுத்துக்கலாம் ஏ வந்து 3 எடுத்துக்குவோம் பி வந்து √7 எடுத்துக்குவோம் அப்போ கேன்சல் பண்ணோம்னா 9 - 7 இப்போ ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிடுறோம் x² + 6x + 2 2019 இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் தான் அதெல்லாம்